3600 அடிக்கு மேலே மலை உச்சியில் ராமர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, ராமர் கோயில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இங்கே ராமரும் சுயம்பா உருவாகியிருக்காரு, சிவனும் சுயம்பா உருவாகியிருக்காரு, கிருஷ்ணன் அவரும் சுயம்பா உருவாகியிருக்காரு. மூணு சன்னதி இருக்கிற ஒரே கோவில் இந்த கோத்தகிரியில் இருக்கிற சோலூர் மட்டம். அங்கே உயரமான ரொம்ப டேஞ்சரான அனிமல்ஸ் நடமாடும் ஒரு பகுதியில் தான் நம்ம இருக்கும். சுயம்பா உருவான சிவலிங்கம், சுயம்பா உருவான ராமர், உயரமான இடத்தில் கும்பாபிஷேகம் பண்ண கோவில். இந்த உயரத்திலிருந்து பார்த்தா காடு, மலை, தண்ணி இது எல்லாமே தெரியுதுப்பார். பிளாஸ்டிக், வாட்டர் பாட்டில், ஜூஸ் இது எதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு கிராமம். இந்த ராமர் கோயிலுக்கு நீங்கள் எப்படி போகிறதுனா, எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு வந்து, கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரிக்கு துருவா பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறி போகும்போது அந்த பார்க்குற நேச்சர்லேருந்து வேறு லெவலான ஒரு நேச்சுரல் பிளேஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு செக் போஸ்ட், இப்போ டூலர்லாம் போனால் செக் பண்ணி தான் நல்லா அனுப்புவாங்க. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறதால வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது ரைட் சைடில் எந்த வியூ பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கும், நம் லெஃப்ட் சைடில் கம்மியான வியூ பாயிண்ட் இருக்கும், ரைட் சைடு தரமான வியூ பாயிண்ட்லாம் அப்படியே வேறு லெவலாக இருக்கும். பார்த்தீங்களா இந்த நேச்சரில், இதெல்லாம் பைக்கில் போகும்போது செம்மையாக இருக்கும். ரசித்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஃபோட்டோ பிளேஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. பார்த்தியா எல்லாம் தேயிலை தான், இது எல்லாமே நம்ம இப்போ வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரிக்கு வந்துகிட்டே இருக்கும். கோத்தகிரி இதெல்லாம் சீட் பக்கம்தான், கோத்தகிரி நீலகிரி மாவட்டமா, அந்த கோத்தகிரி இங்கே பாருங்கள். இப்போ வந்து கோத்தகிரி அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் வந்துட்டோம், அவ்வளோதான் பஸ் ஸ்டாண்டு தான் இது. பார்க்கலாம் பஸ் அப்படியே விளைச்சிட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. இங்கே பெரிய சிட்டி தான், இப்போ கோத்தகிரி வந்து பெரிய சிட்டி. இங்கே வந்து குளிருது பார்த்தீங்களா, இதுதான் கோத்தகிரி. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த கோத்தகிரிக்கு வந்திருக்கோம். கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊட்டியில் இருக்கிற மாதிரி, நான் ஊட்டி போனதில்லை பட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சின்ன சின்ன வீடு, தேயிலை தோட்டம் தான், கண்ணுக்கு தெரிஞ்சிற வரைக்கும் எல்லாமே தேயிலை தோட்டம் தான். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற தேயிலை தோட்டம், நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் செல்ஃபிலாம், தேயிலை தோட்டம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ஜாயின்ட் ஆகிருக்காரு, இவரும் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரா. இங்கே நம்ம பக்கத்துலேருந்து தான், இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வந்தார். இதை நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிளேஸ், கோத்தகிரி பஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் இது மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, ஃபோட்டோலாம் நல்லா எடுக்கிற ஒரு பிளேஸ். இதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே நம்ம பின்னாடி ஆட் பண்ணுறோம், எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கோத்தகிரி வந்து, கோத்தகிரிலேருந்து நாம் போகிற பிளேஸ் ராமர் கோயில் எப்படி போகிறோம் அது ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா, இங்கே பாருங்கள் இருக்கிறதுலாம் ஒரு ஸ்கூல், பெரிய ஒரு ஸ்கூல், இது இந்த அரசு மேல்நிலைப்பள்ளி, கவர்மெண்ட் ஸ்கூலு, தனியார் ஸ்கூல் இது எல்லாமே இருக்குது. இதை பார்த்துட்டு இங்கே நம்ம ஒரு சர்ச்சு பார்க்குறோங்களா, இங்கே வந்து மேரேஜ் வெட்டிங் டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு எவ்வளோ கூட்டமாக இருக்குது, அந்த டெக்கரேஷன்லாம் வேறு லெவலாக இருக்குது. புது வீடு, புது வீடுன்ற மாதிரி, புது காரு, எவ்வளோ பேர் எல்லாம் நிச்சிருக்காங்க இந்த மேரேஜ் வெட்டிங்கில், எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க. அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. கிறிஸ்டின் மோஸ்ட்லி இது மாதிரி இடத்துலாம் கிறிஸ்டின் தான் அதிகமாக இருப்பான்னு சொல்கிறாங்க, தெரியல பட் நாம் பார்ப்போம். இங்கே வந்து நம்ம வந்து ராமர் கோயிலை பார்க்க தான் வந்திருக்கோம். அந்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இங்கேருந்து பார்க்குறது அந்த சர்ச்சு, பிரம்மாண்டமான மிகப்பெரிய சர்ச், இந்த கோத்தகிரியிலே மிகப்பெரிய சர்ச்சுன்னு சொல்கிறாங்க இதை. இப்போ நம்ம இந்த கோத்தகிரிக்கு வந்துட்டோமா, இந்த கோத்தகிரியில் வந்து எப்படி இருக்குன்ட்டு நம்ம நல்லா சுற்றி பார்க்குறோம். இது ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே நம்ம இது பார்த்தோம், இது சர்ச் பார்த்தோம். இங்கே கோத்தகிரியில் வந்து இங்கே என்ன ஃபேமஸ்னால் டீ, காஃபி இதுதான் ஃபேமஸ், போண்டா இதுதான் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் அதோடய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு, நம்ம சுவைத்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வரும்போது இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து சாப்பிடுங்க சரிங்களா. இங்கே ஒரு உளுத்து வடை, சக்கரை போண்டா, டீ, ஒரு டீ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். இங்கே வந்து இங்கே செய்கிறாங்கல்ல டீ தூள், அது ஒரிஜினல் டீ தூள் தான். இது வந்து சக்கரை போண்டா, அது நார்மல் போண்டா, அது உளுத்த வடை, இது மாதிரி நிறையா இருக்குது. நமக்கு ஏங்க எல்லாமே இப்போ தான் நம்ம காலில் வந்து இதுதான் சாப்பிட்றோம், சாப்பிட்லாம் இங்கேயும் சாப்பிடல, நல்லா சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டுருக்கோம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நம்ம சோலூர் மட்டத்துக்கு போயிட்டுருக்கோம், இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோலூர் மட்டம். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹில்ஸ் இருக்குது, இது பெருமாள் கோவில்னு சொல்கிறாங்க. பேரோட சோலூரில் ஒரு ஹில்ஸ் இருக்குது, அந்த ஹில்ஸுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். பெருமாள் கோயில், இவர் பேர் சச்சின், எந்த ஊர், திருவாரூர். இவர் வந்து அருண், பாண்டிச்சேரி. அவர் விஜய் ராகவன், இங்கே கோயம்புத்தூர். அவர் பேர் என்னன்னு தெரியல, அது பக்கத்தில் குமரேசன். இங்கே எல்லோரும் இப்போ வந்து ஒரு 8 பேர் போயிட்டுருக்கோம். அவ்வளோ தேயிலை, வா வருங்க சம்மா வியூ பாயிண்ட். ஃபுல்லாக அப்படியே நம்ம ஓடிட்டு இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, நம்ம பார்க்கலாம் அடுத்து. சூலூர் போகிறதுக்கு நம்ம எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம் சரிங்களா. நம்ம போகிறது ஒரு சின்ன மினி பஸ் மாதிரி, நம்ம தமிழ்நாட்டு என்று பார்டர் தான் இது.
பார்க்கும் போது வியூ பாயிண்ட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குங்க பாருங்க. வா சொல்லிக்க வார்த்தையே இல்லை, அவ்வளோ வியூ பாயிண்ட் இருக்கு, போகிறது எல்லா வழியுமே இருக்கு. வேற லெவலாக இருக்கு. அந்த மேகங்கள் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரு, ஒயிட் கலரு, தரமான ஒரு வியூ பாயிண்ட்டு கோத்தகிரி. பார்க்குற முதல்ல இடு குறைந்த ஒரு இது ஒரு வில்லேஜ் வேறு என்னன்னு தெரியல. இங்கே வருங்க கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு வளர்க்கிறாரு. இருக்கிற வியூ பாயிண்ட் தான் தரமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இப்படியே நம்ம பள்ளத்தை நோக்கி போகலான்னு இருக்கோம். இப்போ பள்ளமாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு இங்கே பாருங்க. சோலூர் மட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து வாட்டர் பாட்டில் போய் கேட்டால் வாட்டர் பாட்டில் அலோடு இல்லையா, ஜூஸ் பாட்டிலும் அலோடு இல்லையா, ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் ஆஃப் லிட்டர் எதுவுமே அலோடு இல்லையா. ஒன்லி 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் அலோடு. இங்கே ஜூஸ், மேங்கோ ஜூஸ், எந்த ஜூஸ் வாட்டர் பாட்டிலும் இங்கே அலோடு இல்லை இந்த கிராமத்தில். ஏன்னா இங்கே வந்து எந்த கடையிலையுமே பர்மிஷன் கொடுக்கல கவர்மெண்ட். இது வந்து ஒரு நல்ல திட்டம் தான். இங்கே சோலூர் அரசு உயர்நிலைப்பள்ளி இங்கெல்லாம் ஸ்கூல்லாம் இருக்குது, ஃபுல்லாக ஒரு ஸ்கூல். இது புதுசாக ஒரு பில்டிங் இருக்குது. காவல் நிலையம், காவல் நிலையம் வித்தியாசமாக இருக்குது. ஹைட்டாக மேலே நம்ம இருந்துச்சுன்னு பார்ப்பாங்கல்ல, வாட்ச் டவர் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி சொல்ல. அதுதான் இருக்குது இங்கே சிட்டி, நல்லாயிருக்கு. இது வந்து நிழல்கூடம், நம்ம வந்து உட்காருவோங்கள பஸ் ஸ்டாண்டு. பொன்விழா சட்டமன்றத்தின் கலைஞர் பொன்விழா நிழல்கூடம் பாருங்கள். நம்ம வந்து சோலூர் மட்டம் அந்த ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த கிராமத்தில் இருந்து ஒரு சோலூர் ஒரு ஹில்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரங்கசாமி பெருமாள் சாமியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அதோடய ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கோம். இதில் வந்து இப்போ பாருங்க, அப்படி பேர் சொல்லுங்க. இவன் பேர் சச்சின், நாராயணன், ராம். ராம் யார் பேர் கேக்கு, அதுக்கு முன்னாடி அப்படியே இருக்காங்க ரெண்டு ஆறு அஞ்சு 9 பேர் இதில் போயிட்டுருக்கோம். அப்படியே அதுதான் அந்த நம்ம ஹில்ஸ் அந்த டாப்பில் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த உயரத்தில் அந்த ஹில்ஸு தான் நம்ம போக போகிறோம். ஓ வெளியே விட்டு பாரு, எவனா அடிச்சுட்டு போயிடுவான். இங்கே டிரைவ் பண்ணுறதே ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்குது. பார்த்து பொறுமையாக தான், ஸ்லோவாக தான் போகணும். அவ்வளோ டேஞ்சரான ஒரு பிளேஸ். இப்போ இந்த கோயில் நம்ம ஹில்ஸ் போகிறது வந்து சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் தான் இது ஓப்பன் பண்ணுவாங்க. புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் தான் இந்த கோயில் ஓப்பனில். பட் நம்ம சண்டேயில் போயிட்டுருக்கோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ பார்த்து ப்ரோ, ஃபோன் பண்ண கூட ப்ராப்ளம் இல்லை கை. இல்லை இல்லை, ஃபோன் வாங்கி அது கீழே வந்து டிஸ்பிளே தான் போவோம். பார்த்து ப்ரோ ப்ரோ ரிக்கார்ட் ஆகிட்டு. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு காரை புக் பண்ணி நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். இந்த சோலூர் மட்டத்தில் கோத்தகிரி சோலூர் மட்டத்தில்
பெருமாள் சாமி, ராமர் சாமின்னு சொல்லுவோம், ராமர் தான், ராமர் கோயில் தான் மேலே இருக்குது. அந்த சாமியை பார்க்குறதுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து வளைவு இருக்குல்ல, கொண்ட ஊசிகள் நம்ம சொல்லுவாங்கள்ல, ஏற்காடு கொல்லிமலை, அதே மாதிரி கொண்ட ஊசிகள் நிறையா இருக்குது. இங்கே டேஞ்சரான பகுதியும் நிறையா இருக்குது. டூரில் உள்ள வரவங்களாம் சேஃபாக தான் வரணும். இந்த நேச்சரில் பார்க்கும்போது அப்படியே நம்ம பைக்கில் வந்தோம்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் நிச்சு பார்க்கலாம். நம்ம இது மாதிரி போகிறதால இப்போ வந்து நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் அந்த ட்ரெக்கிங் பண்ணுற பிளேஸ், ஸ்டார்டிங் பிளேஸ், இதுதான் லாஸ்ட்டு. இங்கே வந்து யாருனா நம்ம இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே இருப்பாங்க. நீங்கள் எதுவும் பிளாஸ்டிக் இது எதுவும் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் வரும்போது யாரும் இல்லை. பார்க்குறங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ப்ளூ கலரில் மலைலாம் தெரியுதுங்கல்ல, அது வந்து கர்நாடகா. இந்த பச்சை கலரில் இருக்குல்ல, இது வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப தூரமாக இருக்குது. அது தாளவாடி, தாளவாடிக்கு அடுத்து சத்தியமங்கலம். வீரப்பன் வாழ்ந்த காடு இருக்குல்ல, அதை நம்ம இங்கேருந்து பார்க்குறோங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, வேறு லெவலான ஒரு வியூ பாயிண்ட், சம்மந்தமான ஃபாரஸ்ட். இங்கே அப்படியே கத்தலான ஒரு ஆசை தான், கத்தனா செஞ்சு விட்ருவாங்க நம்மளையே. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்ட் ஒன். பார்ட் டூவில் வந்து இந்த கோயில் இங்கேருந்து எப்படி ட்ரெக்கிங் பண்ணுறோம், மேலே என்ன கோவில் இருக்குது, ஃபுல்லாக டீட்டெயிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி ட்ராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க.